எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வெளியில என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே தங்கச்சி அமலா வெளியில வந்து நாங்கள் இடியப்பம் முடிஞ்சிருப்போம். முறுக்கு வரையில தான் வந்து இடியப்பம் முடிய போறேன். இடியப்பம் மாவு வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சிருந்தேன். இதுல வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு. சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க, கையிலலாம் ஒட்டவே இல்லை பாருங்க. இதே போல பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். முறுக்கு வரையிலேயே வந்து இடியப்பம் அச்சும் கொடுத்துருப்பாங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சு இதில் வந்து எடுத்து அமுக்கி வச்சுட்டேன். இந்த பாருங்க, இதை வந்து முறுக்கச்சு எப்படி முறுக்கு புளியறமோ அதே போல தான் இந்த வருது பாருங்க இடியப்பம். இதே போலவே வந்து இடியப்பத்தில் வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இட்லி பானையில். இட்லி பானை மேத்தட்டில் வந்து ஒரு வெள்ளை கிளாத் எடுத்து வச்சுருக்குறேன். இதில் வந்து இதே போல் புளிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வந்து இடியப்பவரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் புளிய கடையில் குட்டி குட்டியாக செய்வாங்க பாருங்க, அதே போலவே வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதை வந்து நடுவுன்னு முடிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து இடியப்பம் முடிஞ்சிட்டேன். ஒரு நிமிஷம் கூட ஆகாது, மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி அடுப்பில் போட்டுட்டு குயிக்காக வந்து முறுக்கச்சில் வந்து இடியப்பம் முடிஞ்சிட்டேன். அவ்வளோதான், தண்ணி கொதிக்குது, இப்போ எடுத்து வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இடியப்பம் வந்து நம்ம புளியறதுக்கு முன்னாடியே வந்து பாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடணும். தேங்காய் பாவுக்கு தான் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன். அம்மாவுக்கு வந்து வயிறு வந்து புண்ணாக இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்துருக்குறாங்க, வயிறு வந்து புண்ணாக இருக்குது. அதனால் வந்து சாதம் சமைக்காமல் இட்லி தோசை வேணான்ட்டாங்க. சரி, பா இடியப்பம் புளிஞ்சு தேங்காய் பால் தான் புளிஞ்சு கொடுக்க போகிறேன் அம்மாவுக்கு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் யாருமே வந்து நம்ம வீட்டில் இடியப்பம் வர இல்லை அப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இதே மிருக்கச்சிலே வந்து இடியப்பம் வரையும் வச்சுருக்குறாங்க. இதிலே வந்து குயிக்காக வந்து எவ்வளோ ஒரு ஈஸியாக செஞ்சுட்டே பாருங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து வந்துட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இடியப்பம் ரெடி ஆகிட்டு. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இதுமாரி குட்டி குட்டியாக தான் வந்து இடியப்பம் செய்வாங்க. அதே போலவே வந்து இப்போ பசங்களுக்கு வந்து செஞ்சுட்டேன். இப்போ பாருங்க அஞ்சு இடியப்பம் ஆகிட்டு. இட்லி எப்படியே அதே மாதிரில வந்து செஞ்சுருக்குறேன். இப்போ பசங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். இந்த பப்ளு பிடி பாரு. தேங்காய் பாலும் ரெடி பண்ணிட்டேன், இடியப்பமும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பசங்க சாப்பிட போகிறாங்க. பாருங்க பபுளு கலந்து பிசைஞ்சு அடிச்சு சாப்பிடுறோம். என்ன பபுள் பண்ற? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இடியப்பம் வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. பபுளு பண்றான் பாருங்க. தேங்காய் பாலில் வந்து வெள்ளம், ஏலக்காய், கொஞ்சம் பசும்பால், தேங்காய் பால் இது எல்லாமே சேர்ந்து தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி எப்போ இருக்கு இடியப்பம்? எங்க அம்மா செய்யறது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.